வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஹவு டு ஃபைண்ட் த டெப்த் ஆஃப் பீம் பை தம்ப் ரூல். ஒரு தம்ப் ரூல் யூஸ் பண்ணி எப்படி வந்து டெப்த் ஆஃப் பீமை வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இதை எப்படி பேஸ் பண்ணி பார்க்குறோம்னா, எந்த கோடை பேஸ் பண்ணி பார்க்குறோம்னா, ACI ஓகேங்களா, அமெரிக்கன் கான்கிரீட் இன்ஸ்டியூட் 318-14 ஓகேங்களா, அமெரிக்கன் கான்கிரீட் இன்ஸ்டியூட் 318 கோடில் 14 ஓகேங்களா. அதில் எந்த டேபிள் பார்த்தீங்கன்னா, டேபிள் 9.5 ஏ, இந்த இதுலேருந்து தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து இதுதான் லென்த் ஆஃப் பீம்னு வச்சுக்குவோம். ஓகே, இது வந்து ஒரு லென்த் ஆஃப் பீம். இந்த லென்த் ஆஃப் பீம் பார்த்திங்கன்னா ஒரு 12 feet எடுத்துக்கிறேன். லென்த் ஆஃப் பீம் வந்து 12 feet எடுத்துக்கிறேன் ஓகேங்களா. இப்போ இந்த லென்த் ஆஃப் பீம்ன்றது இது வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து லென்த் ஆஃப் பீம், லென்த் ஆஃப் பீம் ஓகேங்களா, ஈக்குவல் டு டெப்த் ஆஃப் பீம்னு சொல்கிறாங்க. அது எப்படி ஈக்குவல் ஆகும், அதுதான் வந்து என்னென்னா யூனிட் தான் நம்மளுக்கு மாறப்போகுது. இந்த லென்த் ஆஃப் பீம் பார்த்தீங்கன்னா ஃபீட்டில் இருக்கும் ஓகேங்களா, அதே மாதிரி இந்த டெப்த் ஆஃப் பீம் பார்த்தீங்கன்னா இன்ச்சஸில் இருக்கும். இப்போ இந்த டயக்ராமில் லென்த் ஆஃப் பீம் எவ்வளோ, 12 அப்போ இது வந்து 12 feet, இதுக்கு அப்படி ஈக்குவல் தான் என்னது, 12 inches தான் வந்து டெப்த் ஆஃப் பீம். டெப்த் ஆஃப் பீம் ஒன்றும் இல்லை, இதுதான் வந்து இப்போ இது பார்த்தீங்கன்னா பீமோட டெப்த்து ஓகேங்களா, பீமு. இது பீமோட ஓவரால் டெப்த் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 12 inches ஓகேங்களா. இது வந்து ஓவரால் டெப்த். இப்போ இதில் எஃபெக்டிவ் டெப்த்னு ஒன்று சொல்லுவாங்க, அது எஃபெக்டிவ் டெப்த்ன்றது இந்த அவுட்டர்லேருந்து இந்த பாரோட சென்டர் ஓகேங்களா, இது வந்து எஃபெக்டிவ் டெப்த் ஓகேங்களா. ஓவரால் டிஇசிக்குவல் டு இது எப்படி வரும்னா, எஃபெக்டிவ் டெப்த்து ப்ளஸ்ஸு டயா ஆஃப் த பார் டிவைடட் பை 2 ஓகேவா, டயா ஆஃப் த பார் டிவைடட் பை 2 ப்ளஸ் அது கூட என்ன செய்கிறோம்னா, இந்த கிளியர் கவர் ஓகேங்களா, இந்த கவர், இந்த கவர் பார்த்தீங்கன்னா பேஸ் பண்ணி 3 இதாக பேஸ் பண்ணி வந்து பிரியும். ஸோ 50 mm, 40 mm, 30 mm அந்த மாதிரி வந்து பேஸ் பண்ணி பிரியும் ஓகேங்களா. இப்போ வந்து என்னென்னா, டெப்த் ஆஃப் பீம் இஸ் ஈக்குவல் டு லென்த் ஆஃப் பீம். அந்த லென்த் ஆஃப் பீம்ன்றது ஃபீட்டில் இருக்கணும், டெப்த் ஆஃப் பீம் வந்து இன்ச்சஸில் இருக்கணும். சரி, இப்போ மீட்டரில் கொடுத்தா என்ன ஆகும் பாருங்கள். இப்போ இதுதான் வந்து ஒரு பீமோட லென்த்து ஓகேங்களா, இது வந்து கிராஸ் செக்ஷன். இப்போ இந்த பீமோட லென்த் பார்த்திங்கன்னா ஒரு 5 meter இருக்குன்னு வச்சுக்கோங்களா, எக்ஸாம்பிளுக்கு ஓகேங்களா. இப்போ வந்து 5 meter, இப்போ வந்து என்ன ஃபார்முலா, லென்த் ஆஃப் பீம் இஸ் ஈக்குவல் டு டெப்த் ஆஃப் பீமா ஓகேங்களா. இப்போ லென்த் ஆஃப் பீம்ன்றது நம்ம ஃபீட்டுக்கு கொண்டு வரோம். ஸோ நம்மளுக்கு வந்து 5 meter இருக்கா ஓகேங்களா, 5 meter, 5 meterன்றது வந்து ஃபீட்டில் பார்த்தோன்னா 5 × 3.28 ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதை மல்டிப்ளேட் பண்ண எவ்வளோ வரும்னா, 16 feet 4 inches வரும் ஓகேங்களா. அந்த 16 feet 4 inches வந்து லென்த், நம்ம லென்த் வந்து ஃபீட்டில் சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து இதோட டெப்த் இதில் சொல்லுவோம், இன்ச்சஸில் சொல்லுவோமா. அப்போ வந்து இதோட இது எவ்வளோ டைமென்ஷன், டெப்த் எவ்வளோ, 16.4 inches வந்து இதோட டெப்த். இது ஓவரால் பார்த்தீங்கன்னா 16 feet ஓகேங்களா, 16 feet 4 inches. இதோட டெப்த்து பார்த்தீங்கன்னா 16.4 inches ஓகே ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் சொல்கிற மாதிரி, டெப்த் ஆஃப் பீம் வந்து இன்ச்சஸில் இருக்கணும், தென் லென்த் ஆஃப் பீம் வந்து ஃபீட்டில் இருக்கணும். இதுதான் வந்து எப்படி டெப்த்து கண்டுபிடிக்கிறன்றத தம்புறோம் ஓகேங்களா. ஸோ இதை வச்சு நம்ம வந்து எப்படி வேணால் நம்ம டெப்த்து கண்டுபிடிச்சிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நிறைய தம்புறோன்னு பார்ப்போம் வர வர வீடியோஸில். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.